அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் உண்டாக இந்த 5 ரூபாய் நாணயத்தை இப்படி வையுங்கள். நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் பணம் கையில் நிலைப்பது இல்லையே என்று ஏராளமானோர் புலம்புவார்கள். வரவுக்கு மீதிய செலவு மாத கடைசியில் ஏமாற்றத்தை அளிக்கும். பணம் எல்லோரிடமும் நிரந்தரமாக தங்குவதில்லை, கைக்கு கை மாறிக்கொண்டேதான் இருக்கும். ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரன் மிகவும் முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுகிறது. சூரிய சந்திரனை வைத்தே பூமியில் அத்தனை விஷயங்களும் இயங்குகின்றன. ஒருவருடைய திடீர் ராஜயோகம் எனப்படும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சந்திரனால் உருவாக்கக்கூடியவை. சந்திர பகவானின் ஆசீர்வாதத்தை பெற பௌர்ணமி அன்று நாம் செய்ய வேண்டிய பரிகாரம்தான் இது. இந்த பரிகாரத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று பார்ப்பதற்கு முன்னாடி கவி கற்பையா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திடீர் ராஜயோகம் என்பதை அதிர்ஷ்டம் என்றும் சொல்லலாம். திடீர் ராஜயோகம் ஏற்படவும் சந்திரனின் முழு அருளை பெறவும் பௌர்ணமி அன்று இந்த வழிபாட்டை செய்யுங்கள். பணம் பல வழிகளில் உங்களை தானாகவே தேடி வரும். பௌர்ணமி அன்று மாலை வேளையில் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு சந்திர பிம்பம் முழுமையாக தெரியும் நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள். அதற்கு 5 ரூபாய் நாணயத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சுத்தமான வெள்ளை பேப்பரில் 4 புறமும் மஞ்சளிட்டுக் கொள்ளுங்கள். பின்னர் காயத்ரி மந்திரம் உச்சரித்து அந்த பேப்பரில் எழுதுங்கள். நடுவில் குங்குமத்தால் ஸ்வஸ்திக் சின்னம் வரைந்து அதற்கு இடையே மஞ்சள் குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சிறிய தாம்பூல தட்டில் இந்த பேப்பரை வைத்து அதன் மேல் 5 ரூபாய் நாணயத்தை காணிக்கையாக சமர்ப்பியுங்கள். தாம்பூலத்தை சுற்றிலும் அலங்காரம் செய்ய உதிரி பூக்களை பயன்படுத்துங்கள். இதை பூஜை அறையில் செய்வது மிகவும் நல்லது. சந்திர பகவானிடம் உங்களுடைய மனக்கவலைகள் சங்கடங்கள் தீர நன்றாக பிரார்த்தனை செய்யுங்கள். உழைக்கின்ற பணம் வீணாவதை தடுக்கவும் மென்மேலும் வருமானம் பெருகவும் வழிபடுவதாக மனமுருகி சந்திர பகவானை வேண்டுங்கள். பின்னர் அதனை அப்படியே விட்டுவிட்டு மறுநாள் காலையில் அந்த 5 ரூபாய் நாணயத்தை எடுத்து ஒரு வெள்ளை துணியில் முடிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இதை உங்களுடைய பர்ஸ் அல்லது நீங்கள் பணம் வைக்கும் இடத்தில் வைத்து விட்டால் போதும். மந்திரம் எழுதிய பேப்பரை மடித்து பூஜை அறையில் சுவாமி படத்திற்கு பின்னால் வைத்துக் கொள்ளுங்கள். பிரார்த்தனை செய்யும் பொழுது நிவேதனமாக கற்கண்டு அல்லது வெண்மை நிற பட்சணங்கள் செய்து படைத்து வழிபடுவது மிகவும் நல்லது. இவ்வாறு தொடர்ந்து 9 பௌர்ணமி என்று செய்து வந்தால் பணத்தடை நீங்கும் என்பது ஐதீகம். கையில் எப்பொழுதும் தாராளமாக பணம் புரண்டு கொண்டே இருக்கும். நீங்கள் இதை முயற்சி செய்தால் நல்ல பலன் அடையலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கவி கற்பையா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.